ஹாய் சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க, நல்லா பண்ணியிருந்தீங்க, வெரி குட். இந்த லீவில் நம்மளால் எங்கேயுமே போக முடியல. கிராமத்துலலாம் திருவிழா கொண்டாடுவாங்க, அதை கூட நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியல. கிராமத்தில் திருவிழா கொண்டாடுறப்ப என்ன பண்ணுவாங்க? முளைப்பாரிலாம் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், இப்போ செவ்வாய்க்கிழமை பொங்க சாட்டினாங்கன்னா மறு செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுவாங்க? முளைப்பாரியை தூக்கிட்டு போடுவாங்க. பொங்க சாட்டின அன்னைக்கு ஒரு புது பானையில் நல்ல மண் எடுத்து, நவதானியங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மண்ணில் நல்லா நெருக்கமாக போட்டு டெய்லி தண்ணி ஊற்றி, அதுக்கு ஒரு பாட்டி வயசானவங்க யாராவது வந்து அதை பார்த்துப்பாங்க இல்லையா, தனியாக அதுக்குன்னு ஒரு ரூம் மாதிரி அமைச்சு பார்த்துப்பாங்க. டெய்லி என்ன பண்ணுவாங்க, அந்த முளைப்பாரிக்கு எல்லோரும் போய் கும்மி அடிப்பாங்கள்ல. நீங்கள் கும்மி அடிச்சிருக்கீங்களா? ஆ சரி. அப்போ திருவிழா அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் அந்த முளைப்பாரியை முளைப்பாரி போட்ட இடத்துலேருந்து கோவில்கிட்ட கொண்டு வந்து வச்சு எல்லோரும் சுற்றி என்ன பண்ணுவாங்க, அதை சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ கும்மி அடிக்கிறாங்கள்ல, கும்மி அடிப்பாங்க. கும்மி அடிச்சுட்டு அப்படியே தெருவில் எல்லோரும் தூக்கிட்டு போவாங்கள்ல வரிசையாக. நிறையா முளைப்பாரி பாடலாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரு கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வகையாக பாடலை பாடுவாங்க. இன்றைக்கி நம்ம 4ஆம் வகுப்பு தமிழில் ஒரு முளைப்பாரி பாடலை தான் பாட போகிறோம். பாடுவோமா? ரெடியா நீங்கள் கேட்க? ஓகே, பாடலாம். தன்னானே நானே, தன தானே நன்னே நானே, தன்னானே நானே, தன தான நன்னே நானே. ஒன்னாந்தான் நாளையில் வசந்த செவ்வா கிழமையில் ஓலக்கொட்டா ரெண்டெடுத்து ஓடும்பில் தொண்டலிட்டு, தன்னானே நானே, தன தான நன்னே நானே, தன்னானே நானே, தன தான நன்னே நானே. வாங்கியாந்த முத்துக்களை வாளியில் ஊற வச்சு கம்மந்தட்ட ரெண்டெடுத்து கணு கணுவா முறிச்சு வச்சு, சோளத்தட்ட ரெண்டெடுத்து சோள சோளையா முறிச்சு வச்சு, மாட்டாந்தோழு திறந்து மாட்டருவ அள்ளி வந்து, தன்னானே நானே, தன நான நே நானே, தன்னானே நானே, தன நான நே நானே. ஆட்டாந்தோடு திறந்து ஆட்டருவ அள்ளி வந்து, மொளகுலையும் சிறு பயிறு காராமணி பயிறு, மொளகுலையும் சிறு பயிறு முத்தான மணி பயிறு, மொளை போட்ட ஒன்னா நாலு ஓரலையா முளைப்பாரி, ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு, தன்னானே போடுங்கம்மா, தன்னானே போடுங்கம்மா, தையலரே ஒரு கலவை தன்னானே நானே, தன தானே நானே, தன்னானே நானே, தன தானே நானே. முளைப்பாரி பாட்டு நல்லா இருந்துச்சா? சரி, இந்த பாட்டில் நீங்கள் கேள்விப்படாத சில புது வார்த்தையெல்லாம் இருந்துச்சு இல்லை, அது என்னது? ஓலக்கொட்டான். ஓலக்கொட்டான்னா என்னது? பண ஓலையால் வேயப்பட்ட ஒரு சின்ன கூடை மாதிரி இருக்கு, அதை தான் என்ன சொல்லுவாங்க, ஓலக்கொட்டான்னு சொல்லுவாங்க. முளைப்பாரினா மண் பாத்திரத்தில் இல்லை புது பாத்திரம், எதுனாலும் ஈய பாத்திரத்துலலாம் போடுறாங்கல்ல இப்போ முளைப்பாரி, அதில் நவதானியங்களை தூவி வளர்ப்பாங்க, அதை தான் என்ன சொல்லுவாங்க, முளைப்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டாந்தொழுனா ஆடு கட்டுற இடம், மாட்டாந்தொழுனா மாடு கட்டுற இடம். சரி, இந்த பாட்டை நீங்கள் எல்லாம் ரசித்து கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், புது ராகத்தோடு இந்த பாட்டை பாடி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களை இன்னொரு தமிழ் கிளாஸில் மீட் பண்ணுறேன். பாய்.